இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் நலம் தரும் நற்செய்தியில் நான்காவது நாளிலே பயணிக்க அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய முக்கியமான நற்செயல் என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது, முகம் தெரியாத வறியவருக்கோ அல்லது உடல் நலம் குன்றியவருக்கோ ஒருவேளை உணவு கொடுப்பது. அன்பார்ந்தவர்களே, லூக்கா நற்செய்தியிலே அதிகாரம் 6 இறைவசனம் 33 இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு இவ்வாறு சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மை செய்வோருக்கே நீங்கள் நன்மை செய்வீர்களானால் உங்களுக்கு வரக்கூடிய பயன் என்ன? பாவிகளும் வரிதண்டுபோரும் இவ்வாறு செய்வதில்லையா என்று இயேசு குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, இன்றைய தவ காலத்திலே நாம் வழக்கத்திற்கு மாறாக பாவிகளாக அல்லாமல் பாவிகளையும் விட ஒருபடி உயர புனித வாழ்விலே வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகையால் பல நேரங்களில் நாம் யாராவது நமக்கு 12 மணிக்கு நம்முடைய பிறந்தநாளின் பொழுது நமக்கு வாழ்த்து செய்தி அனுப்பினால், மீண்டும் அதே 12 மணிக்கு அவருக்கு நாம் அழைப்புதல் செய்திருப்போம், வாழ்த்து செய்தியை கூறியிருப்போம். அவர்களும் எதிர்பார்த்திருப்பார்கள், நீங்களும் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் என்று நீங்களும் செய்திருப்பீர்கள். இந்த காலத்தில் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு புறந்தள்ளி விட்டு இன்றைய நாளிலே உடல் நலம் குன்றியவருக்கு அல்லது நோயாளிக்கு அல்லது வறியவருக்கு ஒருவேளை உணவை நாம் கொடுப்போம். இது ஒரு தவச் செயல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தியிலே அதிகாரம் 25 சொல்லுகிறார், நான் உணவின்றி இருந்தேன், எனக்கு உண்ண கொடுப்பாயா? எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.